கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். ஜர்னி டுகெதர், ஒருங்கிணைந்த பயணத்தின் மைய கருத்தினை நம்மோடு பகிர்ந்து கொள்ள The Episcopal Vicar of the Archdiocese of Madras Mylapore, Arutpani Vincent Chinnadarai avargalai medaikku azhaikkindren. Perumathippirkkum perambukkum uriya uyar marai mavattathin perayar medhagu Dr. George Anthony Sami Aandagai avargale, oru thottathile பல்வேறு வண்ணங்களிலே பூத்திருக்கிற பூக்கள் அழகூட்டுவது போல நம்முடைய இந்திய திருநாடு என்கிற இந்த எழில்மிகு பூங்காவிலே பூத்திருக்கிற பல்வேறு சமயங்களின் பிரதிநிதிகளாக இந்த பல்சமய உரையாடல் நிகழ்வுக்கு பெருமகிழ்வோடும் ஆர்வத்தோடும் வந்திருக்கிற மரியாதைக்குரிய பல்வேறு சமயங்களின் பிரதிநிதிகளே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இணைந்து பயணிக்கிற இந்த முயற்சியில் இந்த நிகழ்வை இன்று வைத்திருக்கிற பின்னணி சிறப்பானதாகவே கருதுகிறேன். சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பல்சமய உரையாடல் பணிக்குழுவின் செயல் ஆக்கமிக்க செயலர் அருட்தந்தை தாமஸ் இளங்கோ அவர்கள் இந்த நாளை தேர்ந்தெடுத்திருப்பதிலே ஒரு காரணம் இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலிலே இன்றைய ஞாயிறு விவிலிய பின்னணி, இறை வார்த்தை பின்னணி என்று காலை திருப்பலிக்கு சென்றவர்கள் திருப்பலி மறைவுரையை கேட்டவர்களுக்கு புரியும். அன்பை கொண்டாடுகிற இறை வார்த்தையை நாம் இன்று சிந்தித்திருக்கிறோம். முழு ஆன்மாவோடும் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் இறைவனை அன்பு செய்வதும், அதேபோல அதற்கு இணையாக உன்னையே நீ அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய்ய வேண்டும் என்கிற அன்பு கட்டளையை இறைவன் சிந்தனையாக தந்திருக்கிற இந்த நாளில், நாளைய தினம் அனைத்து புனிதர்களின் பெருவிழாவை, வர இருக்கிற தீப ஒளி திருவிழா இருளை ஒளி வென்ற, தீமையை நன்மை வென்ற விழாவை தீப ஒளி விழாவாக கொண்டாடுகிற விழா மகாவீர் ஜெயந்தி என்று பல்வேறு சமயங்களின் பெருநாள் விழாக்கள் வரிசைகட்டி வருகிற இந்த மாத நவம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் இந்த விழாவை, இந்த நிகழ்வை, இந்த ஒன்று கூடுகையை
அருட்தந்தை தாமஸ் இளங்கோ அவர்கள் திட்டமிட்டிருப்பது பொருத்தமாக இருக்கிறது. இதனுடைய பின்னணியில் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் அகில உலக திரு அவைக்கு தந்திருக்கிற அழைப்பு இணைந்து பயணிக்கவர் கொரோனா பெருந்தொற்று பேரிடர் இந்த உலகை புரட்டி போட்டிருக்கிற இந்த காலச்சூழலில் நுகர்வு கலாச்சாரம் பயன்பாட்டு கலாச்சாரம் மனிதர்களையும் கூட பயன்படுத்துகிற கலாச்சாரம் தனி மனிதர்களை மையப்படுத்துகிற கலாச்சாரம் இந்த உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் திரு அவைக்குள்ளே பல்வேறு நிலைகளில் பல்வேறு சூழல்களில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற இந்த வேளையில் நமது தாய் திரு அவை ஒரு அர்த்தமுள்ள திரு அவையாக இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய பயண பாதையை புதிதாக புதிய திசையிலே புதிய திசையிலே கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கோடு கவலையோடு கரிசனையோடு ஆயர் மாமன்றத்தை அழைத்திருக்கிறார். ஆயர் மாமன்றம் த சினட் ஆஃப் பிஷப்ஸ் என்று அழைக்கப்படுவது திருத்தந்தை அவர்களுக்கு திரு அவையை பாதிக்கிற பல்வேறு தலைப்புகளை கருத்துக்களை அறநெறி கோட்பாடுகளை பற்றி தனக்கு ஆலோசனை வழங்க உலக நாடுகளின் ஆயர் பேரவைகளின் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து நடத்தப்படுகிற 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிற உலக ஆயர் மாமன்றம் 15 ஆயர் மாமன்றங்கள் நிறைவேற்றிருக்கிற இந்த வேளையில் 16வது ஆயர் மாமன்றத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட்ட முடிவு செய்தபோது எந்த திசையிலே இந்த திரு அவை பயணிக்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒருவர் மற்றவருக்கு செவிசாய்த்து அனைவரும் இணைந்து தூய ஆவியாருக்கு செவிசாய்த்து இந்த உலகத்திலே இந்த திரு அவை இந்த குறிப்பிட்ட காலத்திலே எப்படி பயணி எந்த திசையை நோக்கி பயணிக்க வேண்டும் எப்படி அது தன்னை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நீண்ட தொலைநோக்கோடு கனவோடு இந்த ஆயர் மாமன்றத்தை கூட்டியிருக்கிறார். For our brothers here, this Synod of Bishops takes place once in 4 years. It's a consultative body of the bishops from all over the world. The bishops from all over the world discuss on a particular issue that affects the church, the society, and gives suggestions, recommendations to the Holiness, to His Holiness the Pope. Usually it has been on, as I said, on different issues, on families, on the youth, on how to be a relevant church, after which a document is given out by His Holiness the Pope. But this time His Holiness wants an entirely different
synod, which will encompass every person of the church, not only the church, even outside the church, from every member of the society, what they expect, what they dream of a church in this particular world scenario in which we live. What do you expect from the Muslim community, from the Sikh community, from the Hindu community, from the Brahma Kumaris, from the Buddhists, from Zoroastrians, from everybody? India is not a country, it is a continent. It is a continent in itself. Unlike other countries where people are of same faith, more or less. They speak the same language. They follow the same culture. But India is a continent. Every state has its own language, custom, culture, and it is vast, is a vast country which is known for peaceful and harmonious living. So far, India has been a peaceful and harmonious country. In the Punnaniyile, Thiru Avai, Thiruchavai, the church, இது எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கனவோடு திருத்தந்தை இந்த ஆயர் மாமன்றத்தை கூட்டியிருக்கிறார். ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் கேட்கப்பட வேண்டும். ஒவ்வொருவருடைய குரலுக்கும் மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும். யார் ஒருவரும் விடுபடக்கூடாது. விழிப்பு நிலையிலே இருக்கிற இதுவரை யாரும் அவர்களுடைய குரலை கேட்காதவர்கள் என்று அனைவரும் இணைந்து பயணிக்கிற ஒரு திரு அவையாக இருக்க வேண்டும். அங்கே the logo you see on top of the flex, synod 2021-2023 for a synodal church. Synodality is known as collegiality, coming together. Everybody giving their opinion, suggestions and recommendations. For a synodal church, communion, participation and mission. We listen to each other, we discern with the help of the Holy Spirit, and we participate, we get into action. These are the expectations of His Holiness the Pope. It should be a walking together, walk the talk, not simply talking, but walking together, everybody side by side. Nobody is leading, everybody side by side walking together. A church in motion, not a stagnant church. As we know, தேங்கி இருப்பது எப்போதும் ஒரு குட்டையாகத்தான் இருக்கும். ஓடிக்கொண்டிருக்கிற நீரே அருவியாக, ஓடையாக தன்னையே புதுப்பித்துக் கொள்ளுகிற, கழிவுகளை, தேவையற்றவைகளை, அசுத்தங்களை அகற்றிவிட்டு ஒவ்வொரு மணித்துளியும் தன்னையே புதுப்பித்துக் கொள்ளுகிற அந்த நீரோடை போல, அருவி போல திரு அவையும் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய இந்த காலகட்டத்திலே மக்களுக்கு எல்லா தரப்பினரையும் ஒன்று கூட்டி எல்லா மக்களுக்குமான ஒரு திரு அவையாக, குறிப்பிட்ட ஒரு குழுவையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணிக்கிறவர்களோ என்று இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு திரு அவையாக இருக்க வேண்டும் என்று இந்த திரு அவையை திருத்தந்தை அழைத்திருக்கிறார். இதிலே நாம் கவனிக்க வேண்டியது வாக்கிங் டுகெதர், லிசனிங் அண்ட் ப்ரேயிங். இந்த பயணத்திலே இறை அருள் நம்மோடு இருக்க வேண்டும்.
இணைந்த பயணத்திலே மறை மாவட்டங்களிலே நடைபெறுகிற இந்த முதல் நிலை தயாரிப்புகள் அடிப்படையான ஆதாரமான அஸ்திவாரமாக இருக்கக்கூடியவை. இது சரியாக முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்தால் மட்டுமே இது மேலே கட்டி எழுப்பப்படுகிற கட்டடம் அழகானதாக எழில் நிறைந்ததாக எல்லோருக்கும் பயன்படுவதாக அமையும் என்கிற நோக்கத்திலே இந்த ஒன்றிணைந்த பயணத்தை திருத்தந்தை அழைத்திருக்கிறார். எனவே இங்கே இந்த பல்சமய உரையாடல் நிகழ்விலும் பல இறை நம்பிக்கைகளில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாமெல்லாம் இணைந்து பயணிக்க வந்திருக்கிறோம். நாம் ஒருவர் மற்றவருடைய கருத்துக்கு மதிப்பளித்து அடுத்தவருடைய கருத்திலும் நல்லவை இருக்கிறது என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிற திறந்த மனதுடைய இறைவனது வழிநடத்துதலுக்கு நம்மை நம்முடைய மனங்களை இதயங்களை திறந்து வைத்திருக்கிற மனிதர்களாக வாழ இந்த நிகழ்வு நமக்கு உதவிட வேண்டும். எல்லோரும் இறை சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரிலும் இறைவன் வாழ்கிறார் என்கிற உன்னதத்தை நாம் உணர்ந்துவிட்டால் நம்மிடையே பிணக்குகளில் இருக்காது, பிரிவினைகள் இருக்காது. என்னுடைய முற்றத்தில் விழுந்த மூங்கில் பூக்கள் என்கிற சிறு நூலிலே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்தில் வயல்களை விட வரப்புகளே அதிகமாக இருக்கின்றன. வயல்களை விட வரப்புகள் அதிகமாக இருக்கின்றன. எது பிரிக்கும் என்றே பார்க்கிறோமே ஒழிய எது இணைக்கிறது என்பதை நாம் பார்ப்பதில்லை. எனவே அன்பே நம்மை இணைக்கிறது, மனிதவே நம்மை இணைக்கிறது, சகோதரத்துவமே நம்மை ஒன்று சேர்த்து அந்த இறைவனிடம் நம்மை அழைத்து செல்லுகிறது என்கிற உன்னதத்தை நாம் புரிந்து கொள்வோம், இணைந்து பயணிப்போம். திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களுடைய கனவை நனவாக்க நாம் அனைவரும் இணைந்து மனிதர்களாய் இறைமையை நம்மிலே தாங்கி இருக்கிற மனிதர்களாய் ஒன்றிணைந்து பயணிப்போம். இறையருள் எல்லோரையும் வழி நடத்தட்டும். வாய்ப்புக்கு நன்றி. வருகிறேன். வணக்கம். பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.